हेलो फ्रेंड्स वेलकम टू यूनिक डिजाइनर्स இன்னைக்கு நம்ம ஒரு டிசைன்ட் ப்лауஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பண்ணிருக்கோம் அது என்ன வர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன் இது வந்து பேக் neck ப்лауஸ் வந்து எப்படி இருக்குனா ஒரு பிங்க்கும் கோல்டும் கலந்த டிஷ்யூ மெட்டீரியல்ல ப்лауஸ் இருக்கு saree வந்து நல்ல ஒரு கோல்டன் yellow கலர் saree இந்த மாதிரி thread இருக்கு பாத்தீங்களா இதே கலர்ல தான் saree இருந்தது சோ அதுக்கு மேட்சிங்கா இது வந்து பிரைடல் ப்лауஸ் அதனால பேக் neck வந்து ஓரளவுக்கு ஒரு 1.5 இன்ச்க்கு பட்டையா neck line போட்டுறோம் neck lineல என்ன என்ன வர்க் பண்ணிருக்கோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு லைன் zari line போட்டுட்டு அப்புறம் ஒரு லைன் thread வச்சு லோடிங் பண்ணிருக்கோம் அடுத்து ஒரு லைன் sugar bead அப்புறம் மறுபடியும் கட்டான பீட்ஸ் இருக்குலையா அதுல கலர்ஸ் கடிச்சிருக்கு சோ அத வெச்சு லோடிங் பண்ணிருக்கோம் அந்த கட்டான பீட்ஸ்லயும் வந்து ரொம்ப சின்ன சைஸ் இது நம்ம நார்மல் tulip needle கூட இதால போகாது அந்த professional iron needle இருக்குலையா அதுல நல்லா போகும் அண்ட் இதுலயும் போகும் tulip needle லயும் போகும் ஒன்று ரெண்டு பீஸ் போகாது ஆனா வந்து கலர் நல்லா மேட்ச் ஆச்சு நல்ல ஷைனிங்காவும் இருந்தது சோ அதனால அந்த பீட் ஒரு லைன் வச்சிருக்கோம் அத வெச்சு லோடிங் மாதிரி பண்ணிட்டோம் மறுபடியும் ஒரு sugar bead and stone chain line அதுக்கு அப்புறம் குந்தன் ஸ்டோன்ஸ் ரெண்டு கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிருக்கோம் பிங்க்கும் yellow சாரி கலருக்கு மேட்சா எல்லோ பிங்க் வந்து இதுல ஒரு ஷேட் இருக்கு இல்லையா அந்த ஷேடுக்காக பிங்க் யூஸ் பண்ணிருக்கோம் மறுபடியும் ஒரு லைன் ஸ்டோன் செட் அப்புறம் ஒரு ரவுண்ட் பீட் வச்சிட்டோம் டாட்ஸ் வந்து சிம்பிளா தான் ஏன்னா பேக் neck அவங்க சிம்பிளா தான் கேட்டாங்க ஸ்லீவ் தான் நல்லா டிஃபரெண்டா ஹைலைட்டிங் பண்ணிருக்கோம் சோ இப்ப ஸ்லீவ் எப்படி இருக்குன்றத பாப்போம் வந்து ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் அதாவது அந்த 10 இன்ச் ஸ்லீவ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி எல்போ ஸ்லீவ் போட்டுறோம் ஸ்லீவோட border lineல பாத்தீங்கன்னா வந்து டபுள் லைன் zari போட்டுட்டு ஒரு லைன் லோட் நம்ம neck lineல போட்டுறோம் அதே மாதிரி டபுள் லைன் zari ஒரு லோட் ஒரே ஒரு sugar bead மட்டும் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து வங்கி pattern மாதிரி அந்த இடத்துல வங்கி எங்க போடுவோமோ அந்த இடத்துல வந்து ஃபுல் ஹெவி வர்க் பண்ணி என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினா வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் ரவுண்ட் பீட்ஸ் நம்பர் 4 நம்பர் 3 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் sugar பீட்ஸ் அப்புறம் pearl பீட்ஸ் ஒயிட் கலர் pearl பீட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் இது மட்டும் தான் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிருக்கோம் இது மட்டும் தான் பட் இதுக்கு டிராயிங் கிடையாது அப்படியே ரேண்டமா ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மிச்சம் இருக்கிற கேப்ல ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி அதை சுத்தி ஸ்டோன் செயின் வச்சாச்சு மிச்சம் இருக்கிற கேப்ல எல்லாம் ஃபுல்லா வந்து இது யூஸ் பண்ணிருக்கோம் அந்த பீட்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே நினைச்சிட்டோம் வாட்டர் ஃபில்லிங் மாதிரி ரேண்டமா போட்டுருக்கோம் சோ ரொம்ப கியூட்டா இருந்தது இந்த டிசைன் வந்து நான் பின்ட்ரஸ்ட்ல தான் எடுத்தேன் ஒரு சும்மா ஒரு ரஃபா ஒரு பேட்ச் மாதிரி இருந்தது அண்ட் அதை வந்து எப்படி பிளவுஸ்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப இந்த மாதிரி ஐடியா கிடைச்சது சோ இந்த மாதிரி பண்ணிட்டு கீழே ஃபுல்லா பிளைனா இருக்கு இல்லையா சோ அதை கவர் பண்றதுக்கு லைன்ஸ் போட்டிருக்கோம் லைன்ஸ்ல வந்து கட்டான பீட்ஸ் தான் அந்த பிங்க் கலரும் கோல்டன் எல்லோ கலரும் கட்டான பீட்ஸ் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிருக்கோம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா கிராண்டா இருக்கு டிஃபரெண்டாவும் இருக்கு இது வந்து எப்பவுமே பிரைடல் ப்ளவுஸ்னா எல்லாரும் அந்த பெண்டன்ட் டிசைன் அது மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க பட் இவங்க வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய ப்ளவுஸ் பண்ணிருக்காங்க அந்த யூனிக்னஸ் அந்த டிஃபரெண்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கேட்டிருந்தாங்க அதே நேரத்தில் பிரைடலாவும் இருக்கிறப்ப கிராண்டாவும் இருக்கணும்ன்றனால இது மாதிரி பண்ணிருக்கோம் இது வந்து ஈஸி அதாவது ஈஸி இன் தி சென்ஸ் வரைய தேவையில்லை டிராயிங் எதுவும் பண்ண தேவையில்லை சும்மா அங்கே ஸ்டோன் அரேஞ்ச் பண்ணிட்டு கேப்ல மட்டும் இது பண்ணணும் அந்த அரேஞ்ச்மெண்ட்லையும் நல்லா இருக்கணும் ஏன்னா வந்து எல்லாமே ஒரே சைடா திரும்பக்கூடாது ஒன்னொன்னு ஒரு ஒரு சைடு திரும்பி இருக்கணும் இப்படி ஒரு திலகம் இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு திலகம் அப்படி ஆப்போசிட் அந்த மாதிரி மாத்தி மாத்தி வரையணும் அண்ட் இந்த இடத்த ஃபுல்லா ஃபில் பண்ணணும் அண்ட் அந்த ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் ஸ்பேசிங் அதுவும் கரெக்டா பண்ணணும் ஏன்னா கிளிப் ஸ்டோனுங்கிறப்ப வந்து நம்ம அந்த கீழே வச்சு அந்த கிளாத்தை கட் பண்ணி தானே பண்ணுவோம் பேக் நெக் பேக் சைட் பண்ணுவோம் இந்த மாதிரி இந்த கிளிப் ஃபுல்லாக கீழே தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப வந்து வைக்கும் போதே அரேஞ்ச் பண்ணும்போதே வந்து ரொம்ப கவனமாக ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணணும் அதுதான் இதில் பார்த்து பண்ண வேண்டியது அண்ட் ஃப்ரண்ட் நெக்கும் இதே தான் பேக் நெக்கில் என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் ஃப்ரண்ட் நெக் பண்ணியிருக்கோம் ரொம்ப நீட்டான க்யூட்டான ஒரு பிரைடல் ப்ளவுஸ் ரெடியாக இருக்குது இப்போ இன்னொரு ப்ளவுஸ் இப்போ காட்டுறேன் அதுவும் பாருங்கள் டிசைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஒர்க் பண்ண ப்ளவுஸு இதே கஸ்டமர் தான் அந்த பிரைடல் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம் அண்ட் அப்போல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் கேட்குறவங்க இவங்க வந்து எப்பவுமே ரொம்ப வித்தியாசமா தான் கேட்பாங்க அவங்க சாரி கலர் வந்து இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருந்தது அதுல வந்து நாங்க ஒரு கிளாத் வச்சு பேட்ச் பண்ணிருக்கோம் எப்படின்னா வந்து சென்டர்ல ஒரு டைமண்ட் ஷேப் போட்டுட்டு அதுக்கு நடுவில் செக்ஸ் போட்டிருக்கோம் டைமண்ட்குள்ளே செக்ஸ் போட்டுட்டு அந்த ஒரு ஒரு செக்ல வந்து இந்த கிளாத் வந்து பேட்ச் பண்ணியிருக்கேன் இது என்ன மாதிரி மெட்டீரியல் ஜார்ஜெட் மெட்டீரியல் சொல்லுவாங்க பிளெயின் சாரிலாம் வரும் அந்த மாதிரி ஜார்ஜெட் மெட்டீரியல் இது எனக்கு இது அப்போ கிடைச்சது இப்போ மறுபடியும் கிடைக்கல இதெல்லாம் கிளாத்தே வந்து ஒரு மாதிரி கஷ்டம் இருக்கும் ஒரு மாதிரி சுருங்குற மாதிரி இருக்கும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் சுருக்கி சுருக்கி இந்த கேப் குள்ள வச்சு வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம் இது எப்படி பண்ணேன்றத இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் மேபி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் வந்து லைன்ஸ் போட்டுட்டு ஒரு ஒரு பாக்ஸ்லயும் பாக்ஸோட சைஸை விட கொஞ்சம் பெருசா அதாவது இந்த பாக்ஸோட சைஸ் இவ்வளவு இருக்கு அப்படின்னா இதை விட ஒரு கால் இன்ச்சுக்கு ஜாஸ்தியா கிளாத் கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிட்டு அதை அட்டாச் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள எக்ஸ்ட்ராவா ஸ்டிச்சஸ் அட்டாச்னா எல்லாமே செயின் ஸ்டிச்லேயே தான் பண்ணினேன் அது லைட்டா பிசுறு தெரியும் ஸோ அந்த பிசுறு மறைக்கிறதுக்காக மேலும் மேலும் செயின் ஸ்டிச் போட்டு இது மாதிரி பேட்ச் பண்ணிருக்கோம் ரொம்ப டைம் எடுத்து பண்ணது ஆனா ரொம்ப நீட்டா டிஃப்ரெண்டா இருந்தது ரொம்ப கச்ச கச்சன் ஸ்டோன் அது இதுன்னு அவங்க அப்ப கேட்கல மைல்டாவும் இருக்கணும் அட் சேம் டைம் டிஃப்ரெண்டா இருக்கணும்னு கேட்டாங்க சோ இது மாதிரி பண்ணுவோம் கீழே வந்து வீ கட் வர மாதிரி பண்ணிருந்தோம் ஸ்லீவ்லையும் காட்டுறேன் ஸ்லீவ்ல வந்து மேல இருந்து ஒரு டைமண்ட் ஷேப் வர மாதிரி அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி இந்த மாதிரி பண்ணிருந்தோம் இது ஒரு பீட் இந்த எண்ட் லைன்ல ஒரு பீட் வச்சிருக்கேன் பாத்தீங்களா இது வந்து வெல்வெட் பீட்ஸ் சொல்லிட்டு ஜுவல் மேக்கிங்ல வரும் சும்மா நம்ம
பிள்ளைங்களுக்கு பாசில வாங்குவாங்க கழுத்துல போடுறதுக்கு அதுல அந்த மாதிரி இது பட் ஆனால் வந்து இது வந்து பஞ்சா கிடைச்சது நம்ம இப்போ ரவுண்ட் பீட்ஸ் வருதுல அந்த மாதிரி பஞ்ச் பஞ்சா கலர் கலராக கிடைச்சது நல்லா நினைவருக்கு ஒரு 10 இயர்ஸ் இருக்கும் இதை நாங்கள் பண்ணி ஆனால் இன்ன வரைக்கும் நல்லா நீட்டாகவும் இருக்குது ஒர்க் வந்து நல்லா நீட்டாக இருக்குது லைட்டாக அங்கங்கே இந்த மாதிரி வெளியே வந்திருக்கு ஸோ இது இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி அப்பப்போ வந்து நம்மளோட பழைய ப்ளவுசஸ் நான் ஆரம்பத்தில் போட்ட ப்ளவுசஸ்லாம் அளவு ப்ளவுஸாக வந்தது இது வந்து அளவுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ அளவு ப்ளவுஸாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இந்த ப்ளவுஸ்லாம் என்கிட்ட இப்போ தேடி பார்த்தா பிக்சர் கூட இல்லை எனக்கு பார்த்தப்புறம் தான் தோணுது ஓ இந்த மாதிரிலாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறுபடியும் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஏன்னா அப்போ நாங்கள் பண்ணப்போ வந்து இந்த அளவுக்கு நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கவும் இல்லை இந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஷேர் பண்ணிக்கவும் இல்லை இப்போ தான் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட நம்ம டிசைன்ஸ் போகுது ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த பேட்ச்ல நான் கிளாத் வச்சிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வேற கிளாத் இதில் கிளாத் வைக்கிறது வெறும் சில்க் காட்டன் வச்சாலும் அந்த சுருக்கம் சுருக்கி சுருக்கி வைக்கணும் அதுதான் மெயின் இதில் நெட் கிளாத் டிஷ்யூ கிளாத் எது வேணாலும் வச்சுக்கலாம் அந்த தைக்கும் போதே லைட்டாக ஒரு சுருக்கி சுருக்கி தைச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்